ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்றது. அண்ட் நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ பரதன் மணிகள் அண்ட் மதன் கார்த்திகேயன் நான் ஒரு பெரிய ஃபேன், அதெல்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க. அண்ட் இப்போ ஏன் மச்சான் படம் பார்க்க போலமாடா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனா லொகேஷன்ல இந்த வார்த்தையை நான் நிறைய கேட்கறது நம்ம ஆரி அண்ணா. சோ ஆரி அண்ணா இருந்தாலே அந்த செட் ரொம்ப கலகலகலன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். சோ அவரு பிளே பாய் இல்லைங்க, பிளே ஃபுல் பாய், ரொம்ப ஜாலியா இருக்காரு. சோ ரெண்டாவது கடைசியாக இல்ல அண்ணா தான் சாதிங்க, நான் சின்ன வயசு நிறைய பேர் இருந்தேன் கோச்சிக்கிறதுக்கு. அண்ட் அக்கா இப்போ உண்மையா சொல்லணும்னா நிறைய பேர் தலை தளபதி அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க பேர் சொன்னா கிளாஸ் பாருங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின்ல அனுஷ்கா அக்கா பேர் சொன்னாலே நிறைய பேர் and back his story. So I'm really thankful, starting with my producer PV, director Prakash, Arya, Anushka and Kirani Garu. Thank you so much for making this a reality for me, and I hope you all like the story and the film. Thank you. Na romba chinna vayasula romba oliya irundhen, or aasai irundhathu enikkavum or nalla sitharam aana பாலுஷா பார்த்தா குண்டா இருக்காரு, ஜானகி அம்மா குண்டா இருக்காங்க, சுஷில் அம்மா குண்டா இருக்காங்க. ஸோ குண்டா இருக்கிறதாதான் நல்லா பாட்டு பாடு வருமோ நான் நினைச்சு அந்த ஒரு மித்த குண்டாயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு பெரிய இந்த விஷயம். ஸோ சாதாரணமா மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்ணி ஸ்டோரி சொல்லும் போது நான் இந்த ஸ்டோரிக்கு கனெக்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க, கனெக்ட் ஆகிட்டேன் நல்லா மியூசிக் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரிக்குன்னா ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகிட்டேன், ஏன்னா உடம்பும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்த கனிகா, அப்புறம் அந்த ஸ்டோரிக்கு பணம் கொடுத்துட்டு ரொம்ப நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னே வந்த பிவிபி சார், எம்எல்ஏ கான்ஃபரன்ஸ் வச்ச பிரகாஷ், பியூட்டிஃபுல் நியூஸ் கொடுத்த பதில்காக்கி, இவர் எல்லாருக்கும் நான் பெரிய நன்றி. Wrote Beautiful Life with my heartbeat and also the heartbeat for the film. I'd like to thank her first, followed by PVP, producer who's willing to back me with such a wonderful cast and crew and giving me a very good budget and the opportunity to make this film in Tamil. Followed by Kiyohani sir, who's given life into this film through the music that he's done and wonderful lyrics by Karthi. It's very poetic, beautiful. My writers, Prasanna and Balaji, art director Anand Sai, my DOP Diyosha, who shot it beautifully, editor Ruben, who despite a lack of time was able to come and make this happen and cut a wonderful trailer and a beautiful movie for us. Also, all the cast, whether it's Urvashi ma'am, Karsha, Bharat, and more importantly, Jami, Anushka and Arya. Special thanks to Arya, because apart from agreeing to do this film in both languages, it helped us so much with the script in terms of putting things together and willing to support a genre like this and making it happen. லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் லெஜெண்டரி ஷூட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பாபுலி ரெக்கார்டிங் ரீ ரெக்கார்டிங் அந்த கம்போசிங் ஸ்டேஜில் தான் இந்த படத்துக்கு ஒத்துக்கினாரு.
So our busy schedule, I think Prakash Kumar Sweeney was in the party game of dinner, Kapoor Sweeney was in the night. And PVP sir, in our life, in our career, we have a very back on. So our first, our production of first one, our first one, so at that time, we were thinking that our 60 crores budget for product development, and that is sir, it's not sir, our flow period budget, definitely sir, piece of work, effort. और स्पेशल என்னன்னா ஸ்கிரிப்ட்க்கு இது தேவைன்னு அவர் கண்டிப்பா செலவு பண்ணார் அதுதான் சக்சஸ் இந்த படத்துல வந்து அனுஷ்கா வந்து ரொம்ப ஒரு பெரிய எஃபர்ட் போட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரோலா இருந்தது படத்துல பட் அவங்க வந்து இந்த படத்துக்காக நிறைய வெயிட் போட்டு ஸோ அது இல்லாம வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷன் இந்த படத்துக்காக வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஐ மீன் பிசிக்கலா வந்து அவ்வளவு வெயிட் போட்டு திடீர்னு நீங்க வந்து அவ்வளவு அந்த கண்டிஷன்ல ஒர்க் பண்றது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பட் ஹேட்ஸ் ஆஃப் யுவர் சொன்ன மாதிரிதான் கமல் சார் விக்ரம் சார் தான் கலந்து ஒரு ஹீரோயின் அவங்க தான் ஐ மீன் அவங்களோட எஃபர்ட் வந்து ஃபினாமினல் இருந்துச்சு அண்ட் இந்த படத்துக்கு வந்து லாஸ்ட் மினிட் எடிட்டர் வந்த ரூபன் கலைஞர் கார் டெஃபினெட்லி அவரோட ட்ரெய்லர் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கு படத்துக்கு So very happy. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ண முடிஞ்சதுல ஒரு ஹாப்பினஸ் தான் இது எனக்கு இப்போ இந்த படம் ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணி ரிலேட் இது ஹோல் ஃபில் பொதுவாக நிறைய பேர் சொல்றாங்க இந்த குண்டா இருந்தா ஹெல்த்தா இல்லை குண்டா இருந்தா அழகா இல்லை குண்டா இருந்தா அந்த ஆட்டிடியூட் இல்லை எனக்கு ஆரத்தி வந்து பட்டியல் டைம்ல இருந்து தெரியும் பட் அவங்க அவங்க மாதிரி ஆட்டிடியூட் சாம் எனர்ஜி நான் எதை பண்ணிட்டு பார்த்ததே கிடையாது Every single girl, bolya irna, gunda irna, you know, anaga irna, not any girl is epo esaria because not only this film because I feel ella film edha film panam bodhu kuda not only for me but epo very unconditional not thinking about how it would benefit him அப்படி திங்க் பண்ணாமே இஸ் ஆல்வேஸ் ஐ ஹவ் சீன் இம் அவர் இப்போ இரண்டாவது வருடம் இப்போ ஒரு பார்த்துருக்கேன் அன்கண்டிஷனலி ஸ்டாண்டிங் பை பீப்புள் அண்ட் ஹெல்பிங் சம்திங் ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் சம்திங் இஸ் ஆல்வேஸ் பீங் தேர் தேங்க் யூ அண்ட் அஃப்கோர்ஸ் மை பிரதர் பரத் எனக்கு இன்னும் இந்த ஷாக் ஆக்சுவலி எனக்கு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க பரத் இஸ் டூயிங் பீங் யங்கர் பிரதர் அண்ட் தெலுங்கு ஃபிலிம் பண்ணிருக்கேன் பரத்தோட நகடை அப்போ இவன் நல்லா குண்டா இருந்தாங்க ஸோ வென் கேரளாவில் இருக்கும் போது வென் ஐ சா பரத் கமிங் ஐ வாஸ் ஷாக்ட் பிகாஸ் ஆஃப் ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஐ ஃபீல் தட்ஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் தட் சம்மன் ஹூஸ் டெடிக்கேட்டட் அவர் ஃபிட்னஸ் டெடிக்கேட் பண்ணிட் வெரி ஹெல்த்தியா ஹிஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஹிஸ் பாடி அண்ட் டெஃபினெட்லி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் போது I think the most important thing is the music to it because personally for me music ekambodhu is something which genuinely brings in emotions to me makes me emotional makes me feel things and I feel the script could not have anyone better than Kirani garu because genuinely sonanga avanga compose pannumbodhu mela mela song compose pannumbodhu thank you Karthi also at the lyrics and then the music on compose when I remember that when I was listening to it it made me emotional when I had tears in my eyes so I want to thank